உலகிலே நம்ம தமிழ் பேச மனதை நல்லவங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து தூக்காளை பற்றி பார்ப்போம். தூக்காளர் வந்து நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நேம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தூக்காளரை பயன்படுத்தி நம்ம நிறைய வேலைகளை செய்யலாம். அது என்னென்ன வேலைகள் வந்து எனக்கிட்ட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தூக்காளரில் வந்து உங்கள் நேம் வரவானு நினச்சிங்கன்னா அதை அன்லிஸ்டும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றது எனக்கிட்ட பார்க்கலாம். தூக்காளரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் நேம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூக்காளர் பர்மிஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் ஃபஸ்ட் ஒரு ஐடம். அதே நேரத்தில் வேறு யாராவது உங்கள் நேமை பயன்படுத்தி வந்து இன்ஸ்டால் சேவ் பண்ணியிருந்தால் அதுவும் போயிட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். இப்போ இப்படி சேவ் பண்ணுறதுனால யார் எங்கேருந்து டயல் பண்ணாலும் சரி தூக்கால் மூலிமா உங்கள் நேம் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்படி வராமல் தடுக்கலாம். அதை எப்படி அன்லிஸ்ட் பண்ணுறதா இன்றைக்கி விடையில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி விடையில் உடனடியாக போயிடலாம். இன்னும் தமிழ் டெக் மேக்ஸினுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம அது ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாமே எங்களை உடனே கூட தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் டெக்னாலஜி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் இன் என்ற வெப்சைட் வழியாகவும் நம்முடைய வீடியோஸை வந்து எங்களை உடனே கூட தெரிஞ்சிக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். இந்த ட்ரூகாலரில் வந்து நேம் ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வேலைகள் செய்யலாம். ஸோ அந்த என்னென்ன வேலைகள் நடந்து பார்க்கலாம். அந்த மூணு லைன் இருக்குங்க, அந்த மூணு லைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னு உள்ள பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து என்டர் தி பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாம்பிளுக்கு என் 1234 கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை நம்பர் கேட்கும். அதில் வந்து உங்கள் மொபைல் வந்து எந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும், அதாவது ஓடிபி மாதிரியான ஒரு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் வந்து அது வந்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வேணால் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரீசார்ஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அது மூலிமாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மூலமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஐசிஐசி பேங்காக இருக்கலாம், எஸ்பிஐ இருக்கலாம், எந்த பேங்காக வேணால் இருக்கலாம். இது மூலிமா வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீசார்ஜும் இது மூலமாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அதிகமான ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணுன்னு உள்ள பண்ணிங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்குது, ஜென்ரல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னா அவைலபிளிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. இந்த ட்ரூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் பிஸி டூரிங் ஃபோன் கால்ஸ். நீங்கள் வந்து பிஸி அப்படி வரணுன்னா 3G இருக்கும்போதோ இல்லை வைஃபை ஏதாவது ஒன்றில் இருக்கும்போதோ இல்லை அல்லது சைலண்ட் மோடில் இருக்கும்போதோ வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து பிஸி வரணும் அப்படி சொன்னால் அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் இன் கால் இஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. இது பொதுவாகவே நம்ம வந்து கால்ன்றதை நம்ம வந்து கொடுத்து வச்சுருப்போம். அப்படி இல்லைனா வியூ ப்ரொஃபைல், உங்கள் ப்ரொஃபைல் வந்து அங்கே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வியூ ப்ரொஃபைல்னு கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ஆல்ரெடி வந்து நான் எனக்கே தெரியாமல் ஒரு நம்பர் நம்ம கொடுத்து பார்த்தேன். அந்த நம்பர் கொடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்து ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. இப்போ அந்த நம்பருக்கு வந்து நான் வியூ ப்ரொஃபைல்னு கொடுத்துருமோது தான் அங்கே ப்ரொஃபைல் மொத்தமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதுவே நான் கால் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணால் டைரெக்டாக கால் போயிடும், ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு காட்டிருக்காது. எக்ஸாம்பிள் இப்போ நான் கால்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் போய்கிட்டு இருக்கு. இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ரொஃபைல்ன்ட்டு நீங்கள் மாற்றிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ண நினச்சா கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் கிளிக் பண்ணுற பிறகு உள்ளே போனீங்கன்னா ஹூ கேன் சி மை ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, ரிக்வஸ்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா அது கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரலாக பப்ளிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் ப்ரொஃபைல் எல்லாருமே பார்க்கலாம். பப்ளிக்காக வந்து உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பப்ளிக்கன்னு கொடுத்துங்க. எக்ஸாம் நான் பப்ளிக்கன்னு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு தெரியும். உங்கள் நம்பர் அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருந்தாலும் சரி, உங்கள் மெயில் ஐடியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ப்ரொஃபைல் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது பப்ளிக்காக செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் வந்து மறுபடியும் செட்டிங் ஆப்ஷன் போங்க. செட்டிங் ஆப்ஷன் போய்ட்டு ஜென்ரல் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் சர்ச் அப்படின்னு கொடுத்துருங்களா கால் ஐடி. இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். கீழே அதுக்கு முன்னாடி கீழே வந்து காப்பி நம்பர் இருக்குங்களா. அந்த காப்பி நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம யாருக்காவது வந்து டயல் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த நேம் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் அந்த நேம் வந்து நம்மளுக்கு காட்டும். அப்படி இல்லையானா நீங்கள் நேம் கொடுத்துட்டு அது ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணாவே அவங்க நேம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த நேம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். பார்த்தீங்களா ஜஸ்ட் காப்பி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து அப்படி காட்ட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு ஜென்ரல் கிளிக் பண்ணுங்கள்.
கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜிங் ஆப்ஸ் இருக்கு இல்லைங்களா. உங்களுக்கு வந்து இந்த தூக்கலமாக கால் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வாட்ஸ்அப் காலு, லைன், வைபர், டெலிகிராம் இது மூலிமா வந்து யாராவது கால் பண்ணாலும் சரி, அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் இமேஜஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபோட்டோ இமேஜஸ் ஏதாவது அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து டிசபிள் பண்ணிக்கலாம், வேணும்னு நினச்சிங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். கீழே டயல் பேட் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து டயல் பேட் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டயல் பேட் இருக்குது. இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே வந்து ஸ்பீட் டயல் அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸ்பீட் டயல் வேணும்னு சொல்லிட்டு அதை எடிட் பண்ணி ஸ்பீட் டயல் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கால் போகிற மாதிரி நீங்கள் அசிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ், மிஸ்ட் கால் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் இருக்குது. அது உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் மி மிஸ்ட் கால் அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. உங்களுக்கு யாராவது வந்து கால் பண்ணிட்டாங்கன்னா அது நேம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் மிஸ்ட் கால் ஆப்ஷன் இருக்குங்களா. அந்த கிளியர் மிஸ்ட் கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட்ஸ் இருக்குங்களா, அதில் நீங்கள் ரிங்டோன் செட் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் எது வேறு ஏதாவது டோன் ஏதாவது வேணால் செட் பண்ணிக்கலாம். ஆப் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சம்மா லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் வந்து ஓனாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் தமிழ் கொடுத்து நான் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னாக்கா என்னுடைய ட்ரூ காலரில் வந்து எல்லாமே தமிழுக்கு வந்து மாறிடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா காலர் ஐடி, நீங்கள் காலர் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மூணு ஆப்ஷன் காட்டும். ஷோ அன்னோன் காலர்ஸ், அன்னோன் காலர்ஸ் யாராவது கால் பண்ணிங்கன்னா வந்து அவங்க டீட்டெயில் உங்களுக்கு ஷோ பண்ணணும், அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஷோ ஃபோன் புக் கான்டாக்ட்ஸ், அது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அதே மாதிரி ஷோ ஆஃப்டர் கால் டீடைல்ஸ், அவங்க வந்து கால் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அவங்க டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஷோ ஆஃப்டர் கால் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் மெசேஜ், மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஒரு தனி ஆப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே கூட நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே கூட மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பிளாக் டாப் ஸ்பேமர் கால் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹிடன் நம்பர்ஸ், பிளாக் ஹிடன் நம்பர்ஸ், நீங்கள் ஏதாவது ஹிடன் பண்ணிச்சு நம்பரை வந்து பிளாக் பண்ண அப்படின்னு அதையும் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வேணுமோ எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து உங்கள் ட்ரூ கலர் வந்து இப்போ வந்து ஒயிட் கலரில் இருக்குங்களா அப்பியரன்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து வேறு கலரில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கீழே இருக்க டார்க்குன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது தீம் ஃபுல் ஃபுல் வந்து டார்க்காக மாறிடும். ஸோ ஒயிட்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக உங்களுக்கு வந்து வேறு மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுது. மறுபடியும் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு அபவுட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிவர்ஷன், ரிஜிஸ்டர் ஐடி என்னென்ன இருக்கோ எல்லா டீட்டெயிலும் வந்து காட்டும். அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் வந்து அந்த மூன்றாடு இருக்குது, மூன்றாடு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்கமிங் கால்ஸ், அவுட் கோயிங், மிஸ்டு கால், குரூப் பை நம்பராக, குரூப் பையாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலிட் கால், கால்ஸ் இதெல்லாம் டேட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இங்கேருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கேருந்தே கூட பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பிளாக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் அந்த ப்ளஸ் சிம்பிள் கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து வந்து எஸ்எம்எஸ் சென்டர் நேம் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து கூட நீங்கள் எஸ்எம்எஸ் பிளாக் பண்ணிக்கலாம். நம்பர் சீரிஸ் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் பிளாக் பண்ணிக்கலாம். பிளாக்கே பர்டிகுலர் நம்பர் கொடுத்து ஆஷ் பண்ணிட்டு வர நம்பர்ஸ் வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் போய் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணது எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குங்க. இதுலேயும் எனக்கு பிடிச்ச இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அதில் சர்ச் ஆப்ஷன் இருக்குங்களா, அதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து பர்டிகுலர் நேம் மட்டும் தெரியும், பர்டிகுலர் நம்பர் சீரிஸ் மட்டும் தெரியும், அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் அதுக்கப்புறம் வந்து அதில் ஊர் ஏதாவது தெரிஞ்சாலும் அது கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த நேம் அந்த ஏரியா அது ரெண்டுத்தையும் மீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமாக நேம் டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்படியும் பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் முகேஷ் அப்படின்னு கொடுத்துட்டேன். முகேஷன் கொடுத்து நான் என்ட்ரு அடிச்சேன்னா எங்கெங்கே என்னென்ன முகேஷ் இருக்காங்க டூ கலரில் அது எல்லா நேமும் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்பிளே பண்ணி காட்டுது. உதாரணத்துக்கு முகேஷ் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணேன்னா சென்னையில் எத்தனை முகேஷ் இருக்காங்களோ அத்தனை முகேஷோட நேம் அவங்களுடைய ஏரியா எல்லாமே வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டூ கலர் மூலமா நீங்கள் வந்து எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ட்ரூ காலரில் வந்து உங்கள் நேம் வந்து அன்லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரூ காலர் .com/unlisted கொடுத்துட்டு
என்டர் பண்ணாங்க. என்டர் பண்ணோன்னா அந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அந்த ஃபோன் நம்பர் இருக்குங்களா, அந்த ஃபோன் நம்பர் அனுப்பிட்டு அந்த எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரோட நேம் வந்து அன்லிஸ்ட் பண்ணணும்னா அந்த நம்பரை அங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஐ எம் நாட் ஏ ராபர்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கேப்சாக்காகவும் கேப்சா கொடுத்துருங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 24 hours ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்படி உங்கள் இதை வந்து அன்லிஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்கு சொன்னால் அது மாதிரி டெக்னாலஜி சம்பந்தம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். மீண்டும் புதிய வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.